ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் ஃபைனலி இன்னைக்கு ரோஜா சீரியல், அதாவது பிளாக் பஸ்டர் சீரியல் ஆஃப் சன் டிவி அண்டர் சரிகமா ப்ரொடக்ஷன். சீரியலோட கிளைமேக்ஸ் 1316 எபிசோட்ஸோட எண்ட் ஆகியிருக்கு. பட் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கிளைமேக்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் கேரக்டர் கிளைமேக்ஸ்ல மிஸ் ஆகிறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ், ஒரு ஹாப்பியான ஒரு எண்டிங் தான். குழந்தை, அதாவது அர்ஜுன் ரோஜா அவங்களுடைய குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவோட முடிச்சிருக்காங்க. வரும் நாளே கேரக்டரோட அர்ஜுன் ரோஜா, அன்னபூரணி அம்மா, கல்பனா அம்மா, அப்புறம் குழந்தைக்கு அழகான பெயர் முருகனுடைய பெயர். பிகாஸ் ஒரு சென்டிமெண்டலா ரோஜா வந்து அந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நுழையும் போது முருகர் சிலையோட வருவாங்க. ஸோ அதே மாதிரி அதே பெயர் முருகருடைய இன்னொரு பெயர் வேலன் அப்படின்றது தான் குழந்தைக்கு வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைட், ரோஜா எவ்வளவோ சாதனைகள் பண்ணதுனால தான் 3:00 ஸ்லாட்ல இருந்து 9 PM ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. அண்ட் தென் அங்கேயும் வந்து அவ்வளோ அச்சீவ்மெண்ட் அந்த 9 PM பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு, அதாவது 7:00 இருந்து 9:00 மூவ் ஆகிட்டு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹையஸ்ட் டிஆர்பி ரேட்டிங்ஸ், தமிழ்நாட்டோடைய நம்பர் 1 சீரியலாக ரொம்ப வருஷம் கண்டினியூ ஆகியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து அது ஒரு சீரியல் அப்படின்னு தோணுச்சுனாலும் ரோஜா ஃபேன்ஸ்க்குலாம் வந்து அது ஒரு எமோஷன் தான். பிகாஸ் ரோஜா அண்ட் அர்ஜுன் அவங்களோட பாண்டிங் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங். ஸோ ஹோல் ஃபேமிலியுமே கண்டிப்பாக ஹோல் ஃபேன்ஸுமே மிஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சைடு இருக்க, நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் லாஸ்ட் எபிசோடில் அர்ஜுனுடைய அப்பா வரல, அவங்க சிஸ்டர் அதாவது பூஜா, அஸ்வின் வரல, இன்னும் நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க. எனக்கு வந்துட்டு இமிடியேட்டா வரல, பட் சாக்ஷி கேரக்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யஷோ வந்து சுட்டுடுற மாதிரி, அது ஓகே. ரோஜாவுடைய அம்மா அப்பா எங்கே போனாங்க, டைகர் மாணிக்கம் எங்கே, செண்பகம் அம்மா எங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள், அப்புறம் க்வெஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க ரோஜா ஃபேன்ஸ் எல்லாம். ரோஜா டீமுக்கு இனிமேல் வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, பட் கண்டிப்பாக அதெல்லாம் அவங்க கேட்கறதுல நியாயமான கேள்விகள். ஜெசிகா ட்ராக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, பட் அது ஒரு ப்ராப்பர் எண்டிங் கிடையாது. ஆக்சுவலாக ரோஜா அண்ட் ஜெசிகா சிஸ்டர்ஸ் மாதிரி வரணும். அண்ட் அர்ஜுன் சார் வந்து 50 cases முடிச்சு ஜட்ஜ் ஆகணும், அது ஒரு சைடு இருக்கா. இன்னும் ரோஜா வந்து IAS ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்டின்ஸ். அதெல்லாம் நான் இன்றைக்கி பார்த்தேன் அவங்க ஃபேன் பேஜஸ்க்கு போயிட்டு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இப்படி ஒரு எண்டிங் வந்து ரோஜா சீரியல். நான் சொன்னது தான் ஒரு ஃபோர்ஸ்டு எண்டிங். ஆக்சுவலாக எண்டிங் பிளான் பண்ணது ஓகே, டிசம்பரில் தான் எண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாங்க, பட் இவ்வளோ ஃபோர்ஸ்டாக ஏன் எண்ட் பண்ணாங்க, இவ்வளோ கேரக்டர்ஸ் மிஸ் ஆனது ஏன், பிகாஸ் இன்னும் ஒரு 1 week போயிருந்துச்சுன்னா அழகான ஒரு ப்ராப்பர் எண்டிங் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஃபீலிங். எனிவேஸ் இனிமேல் நம்ம என்ன பேசினாலும் எதுவுமே ரோஜா சீரியல் எதுவுமே ஆக போறது இல்ல. ரோஜா சீரியல் 1316 எபிசோட்ஸ், நியர்லி 4 years, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம் ரோஜன் ஃபேன்ஸ்க்கு. ஸோ லாஸ்ட்டாக ரோஜா அண்ட் அர்ஜுன் ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகான ஒரு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ரோஜா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. யூஸ்வலாகவே அழகாக இருப்பாங்க, பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு செம்மையாக இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண போகிறேன். யாரெல்லாம் ரோஜா சீரியலையும் ரோஜனையும் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.